ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் காய்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே நான் 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து ஒரு 1/2 ஹவர் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இங்கே குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 ஃபுல் பூண்டு நான் உரித்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், 1 கைப்பிடி அளவு மல்லி. ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், இதையும் நம்ம சேம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம அதிகமாக மசாலா யூஸ் பண்ணல. ஸோ இந்தளவுக்கு தான் மசாலா யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், நான் தக்காளியும் அரைச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 50% ஃப்ரை பண்ணாலே போதும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன் வந்து ஒரு 2 செட்டாக நான் போட்டேன். ஃபஸ்ட்டு செட் வந்து 1 சைட் 2 மினிட்ஸும் இன்னொரு சைட் 2 மினிட்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 50% ஃப்ரை ஆனாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு, ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இன்னொரு செட் போட்டேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்மளுடைய ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் குழம்புக்காக ஒரு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மீன் ஃப்ரை பண்ணோம்ல, ஸோ அதே ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதே ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆயில் இருந்தாலே போதும். ஆயில் வந்து ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஸோ இது வந்து நல்ல கலர் இருக்கும் நம்ம குழம்புல. ஸோ நல்ல 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு மல்லி சீரகம் பெப்பர், ஸோ அந்த சேர்த்து அரைச்சோம்ல, ஸோ அந்த பேஸ்ட்டு இது. இதுவும் ஒரு 2லேருந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம தக்காளி அரைச்சோம்ல, ஸோ அந்த பேஸ்ட்டு, ஸோ அதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு. ஸோ எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஆயில் ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக கிடைக்கும் நம்ம மீன் குழம்புக்கு. ஸோ பாருங்கள், ஆயில் நல்லா ரெடியூஸ் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. ஸோ இது போடுறதுனால அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே ஆயில் ரொம்ப நல்லா ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்மளுடைய மசாலாவும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா நம்ம அரைச்சோம்ல, ஸோ அந்த தண்ணி. ஸோ இது மொத்தமாகவே இந்த குழம்புக்குனா 200 ml தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ எல்லாமே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அது நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்மளுடைய மீன் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் கைஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்மளுடைய ஃப்ரை பண்ண மீனை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ மீன் சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய மீன் வந்து 50% குக் ஆகிடுச்சு. ஸோ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ 1 நிமிஷம் குக் ஆனாலே போதும். ஸோ இன்னும் நான் இதில் நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஸோ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய கேஸ் ஃப்ளேம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே இந்த டேஸ்ட் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் காய்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய் காய்ஸ்.